Good morning, boss. Good morning. ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டே குட்டியா இருக்கே. ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டே இருக்கு நம்ம நாட்டுல புதுமையாடா. அதா கண்ணீர் கம்பரி மாலைய விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அதல்ல பாஸ். எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ குடுத்துறப்பியே? நோ. உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வகேட்டா? கூப்பிடுறா. டேய், அவ என்ன கிளியோ பாட்ரா வா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கைய தட்டி கூப்பிடுற? கூப்பிடுறா. பாப்பா. பாப்பா வா. என்ன குழந்தை குட்டி வண்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே. கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உனக்கு ஊட்டிருப்பாங்களே. அது எப்படி பாசு நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட். ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிடுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ, இந்த கீ. இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கீ என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு. ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றி ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். வீடு பூரா கரண்ட். ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங். நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படி எல்லாம் இல்லங்க. அவர் என்ன காப்பாத்தினவராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் எல்லாம் சொன்னேன், அது இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன்? இங்க இருக்கிறது ஏன்? ஒண்ணா சேர்த்து பாப்போமா? ஐயோ, அல மச்சாலே. அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாக்காம இப்ப நீ என்ன கட்டி புடிச்சு அமுக்கினிய? அப்படித்தான் கட்டி புடிச்சு அமுக்கி சவுண்ட் கொடுக்கணும். அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா, தனியா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரெய்னிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ, இப்ப சார் வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு. ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றி ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏன்? வீடு பூரா கரண்ட். ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாது? ஓ, இருக்கலாம். சம்திங். நீங்க என்னமோ அந்த பொண்ணை லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படி எல்லாம் இல்லங்க. அவர் என்ன காப்பாத்தினவராச்சே. லவ் பண்றது ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறதே. இங்க இருக்கிறதே. ஒன்னா சேர்த்து பாப்போமா? ஐயோ, அல மச்சாலே. அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாப்பா. இப்ப என்ன கட்டி பிடிச்சு அமுக்கிய? அப்படியா கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்ட் கொடுக்கணும். அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா, தனியா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரெய்னிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ, இப்ப சார் மேட்டர் என்னன்னா? நீங்க மீட்டர் போடாதே, உன்னை பத்தி எனக்கு தெரியும். வா. நீங்களா? என்ன எதிர்பார்க்கல? நான் எதிர்பார்க்காதது என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு விஜய். நீங்களும் என்ன கொள்ளாரின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அண்ணன் திரசாவுக்கும் ஆட்டோ சங்கருக்கும் வித்தியாசம் தெரியும். நீ கொலகாரி இல்லை உன. சரி, உன் காருக்குள்ள அந்த டெட் பாடி எப்படி வந்துச்சு? இப்படி வந்துருக்க. ஆனா இப்படி வந்திருக்கலாம்னு எனக்கு தெரியும்.
குற்றம் செஞ்சவங்க நிம்மதியா இருக்காங்க. குற்றம் செய்யாத நாம போலீஸ் பயந்துட்டு இருக்கோம். இப்போ எனக்கு பயமே இல்லைங்க. ஏன்? நான் குற்றம் செய்யலன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அது போதுங்க. நிச்சயம் நீ என்ன காப்பாத்திருவீங்க. இனிமே என்னால ஓட முடியாது. முதல்ல இந்த வேலைங்க எடுக்கிறதுக்கு ஒரு வழி பாருங்க. நீயா? ஓ, நீங்களா? இவனுங்க என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவனுங்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். ஹலோ மிஸ்டர் திருவாசகம். Yes, private detective. Yeah, glad to meet you. How are you? Fine. உங்கள பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையில நான் ரொம்ப பாராட்டுறேன். Thank you, sir. Your good name? என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தான கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ்க்கு போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளி கண்டுபிடிக்காம இருக்க மஃபில இருக்க. கரெக்ட். ஐ அம் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி ஃப்ரம் டெல்லி. ஃப்ரம் டெல்லி? அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுறா? என்ன சொன்னீங்க? அது இல்ல, இது டெல்லி, பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ் எல்லாம் எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்கேயும் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மை ஃபேமிலி இஸ் ஆல் இந்தியா ஃபேமிலி. நீங்க அங்க எப்ப வேணா வந்து தாங்களா? ஹூ இஸ் திஸ் ஆரணி? இவன் திருவிழாவில பஞ்சு முட்டை விக்கிற பையன். நீங்க யார கேக்குறீங்க? இவரு இவரு மை செக்ரட்டரி. கொஞ்சம் வரீங்களா? ஒன் மினிட். ஐ அம் சாரி, எஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ். இருக்கா கூட? இவன் தான் ஜெயில தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் புடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற? அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்கடா. டெல்லி கல்கத்தாவில பங்களா இருக்கு. ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ மூணு இன்சல் என்ன மாட்டி விட்டுருக்க. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. அதை நீ கெடுக்க பாக்குற சார். ஏற்கனவே நான் சொன்ன மூணு இன்சிடென்ட் தப்பு தான். ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, புடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க ஹஸ்பண்ட் சொன்னீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? சாரி சார், அது எப்படி சார் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில் டெண்டர் கைதியா சார். வெரி பண்ணி தான் சார் அவன். சார் உங்களுக்கு நான் ஜோக்கா இருக்கலாம். இதை பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார, உங்களை மாதிரி ஏழு பேர் இருக்கலாம். ஆனா இவர மாதிரி ஏழு பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இல்லடா சார். ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதுன்னு சொல்றானே சார். சாரி சார், அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். ஏண்டா ஒரு ராயல் ஃபேமிலி ஆல் இந்தியா. ஹாய், லவ்லி ஃபிகர். சார் ஃபிகர் இல்ல சார், லவர். லவர் லவர் உங்க லவரா சார்? ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணுங்க சார். சார் அவங்க வீட்டுல தான் கல்யாணம் ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படிதான் சார் செய்வாங்க. இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கிறோம். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார் ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார் கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி புடிங்க சார். நல்லா அமைக்கு கூட்டி போங்க சார். கொண்டு போங்க சார். போங்க சார். போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? செலவுக்கு பணம் இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்க தான் அவன் இருக்கானா? பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன சொன்ன தமா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம மூணு பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு.
நீங்க உள்ள நான் வெளிய. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா, உங்களால முடியலையே. அதுதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன், அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய் டேய் என்ன பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொத மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சை ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்ரி ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி வீட்டுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அத நீங்க எங்க சொல்ல முடியுமா? ஓ சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே, எட்டி போங்க. நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனே, இப்ப ஒத்த காத்தான் கடிச்சிருக்க, நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. மேல போ, நீ இந்த பக்கம் பாரு. என்ன தேடுறீங்க? ஒண்ணும் தெரியாது. எங்க உன் தம்பி? தம்பியா? கூட பிறந்த தம்பிய எப்படி காட்டி கொடுப்ப? என்ன இது? அது வந்து பசியா இருந்தது, சாப்பிடுறேன். மேல யாரும் இல்ல சார். என்ன சொல்ற அசோக்? நான் கொலை செஞ்சத கண்ணால பார்த்த ஒரு குழந்தையோட விஜய்ங்கிறவன் நாளை காலையில கோர்ட்டுக்கு போக போறான். அவன் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, அந்த குழந்தை சாட்சி சொல்லக்கூடாது. அதனால அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் பண்ணிடு.
யாரோ வாழறதுக்காக எத்தனையோ கொலை பண்ணிருக்கேன். இப்ப நான் வாழறதுக்காக அவங்கள கொலை பண்ணணும். அவ்வளவுதான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. குற்றவாளியும் இல்லாம சாட்சியும் இல்லாம என்ன வழக்குன்னு தெரியாம இந்த கோர்ட் கூடியிருக்கு. அதுக்கு காரணம் நேத்து ராத்திரி எனக்கு வந்த இந்த தந்தி. நீதிக்கு நீதி தேவை, சட்டத்துக்கு பாதுகாப்பு தேவை, உண்மைக்கு உண்மை தேவை. இந்த மூன்று உயிரோட இருந்தா இன்னைக்கு நான் இந்த கோர்ட்டுக்கு வருவேன். இதுதான் இந்த தந்தியோட வாசகம். இந்த தந்தி அனுப்பிச்சவர் இதே கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டு ஜெயிலிருந்து தப்பிய குற்றவாளி விஜய். யுவர் ஆனர், இதுவரைக்கும் இந்த நீதிமன்றம் பெரிய பணக்காரங்களுக்காகவும் மந்திரிகளுக்காகவும் நாட்டை ஆளும் பிரதமருக்காகவும் தான் இப்படி அவசரமா கூடியிருக்கு. ஆனா போயும் போய் ஒரு குற்றவாளிக்காக இப்படி கூடியிருக்கிறது தப்பு. சட்டத்தை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்றுதான். குற்றவாளி வராவிட்டால் சட்டம் படித்த நாம் எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவர்களாகி விடுவோம். இந்த தந்தியில் உள்ள வாசகத்தை ஆழமாக சிந்தித்து பார்த்தால் குற்றவாளி விஜய் நிச்சயமாக இங்கு வருவார் என்று நான் நம்புவதை நீங்களும் உணர்வீர்கள்.